போட அம்மா கிட்ட போய் நில்றா. சரிதா நீ நில்லுமா? வணக்கம் வையைரா தமிழ்ச்செல்வி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது மாதிரி வீடியோ போடுவேன் நான் வாழ்க்கையில் நினைச்சதே கிடையாது. இவங்க வந்து என்னுடைய அக்கா. இது வந்து தோட்டம் தான், தோட்டத்துக்கு மத்தியில் இந்த வீடு இருக்கு. இங்கே வந்து வெளியில் காற்று அதிகமாக இருந்ததுனால பதிவு பண்ணும்போது ரொம்ப இறைச்சலாக இருந்தது, அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பதிவு பண்ணோம். இவங்க வந்து ஆடெல்லாம் வளர்க்குறாங்க, ஆடு விவசாயம் உழவு தொழில் இது தான். ஆனால் ஒரு பெண்கள் வந்து எப்படி தொழில் அப்படின்னா தன்னுடைய வீடு தன்னுடைய தொழில் விவசாயம் இதையெல்லாம் பார்த்துட்டோம். தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய தமிழ் பற்றி பேசுகிறது தமிழ் கருத்துக்கள் பற்றி சொல்வது இதிலெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களும் விருப்பப்பட்டாங்க, பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இந்த பதிவை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி நான் கொடுத்துருக்கேன், கேளுங்க. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் நம் தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். குடும்பத்தில் எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும். ஒருத்தரோட ஒருத்தர் வந்து நல்ல பாச பந்தமாக மன கசப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எது யார் பேசினாலும் அவர்களுடைய தவறை கூட திருத்தலாம், ஆனால் நாம் கடிந்து பேசவே கூடாது. அப்படி இருக்கும்போது நமக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் உருவாக அதிகமாக வாய்ப்பு உண்டு. இப்பொழுது ஔவையார் அன்று பாடி வைத்தார் ஒரு பாடல், ஆழ அமுக்கி மோக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாறு நாள் நாளி தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். ஔவையார் பாடிய பாடல் அந்த ஆழ அமுக்கி மோக்கினும், ஆழம் அமுக்கி மோக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாறு நாள் நாளி. எவ்வளவுதான் நம்ம அமுக்கி அமுக்கி ஒரு படியிலையோ எதிர்த்த கொள்ளளவு தான் கொள்ளுமே தவிர அது மீதம் அதிகமாக முடியாது. அதே போல் நம்ம என்னதான் பெரிய நிதியும் பெரிய நல்ல படித்த கணவர் நல்ல பொருள் உள்ள செல்வந்தர் வந்தாலும் நமக்கு என்ன விதியோ அதுதான் நடக்கும். ஆனாலும் இப்போ உழைப்பாளியான பெண்கள் அத்தனையும் மாற்றி அமைக்க வாய்ப்புண்டு. எல்லோரும் வேலைக்கு முன்காலத்தில் வேலைக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு அதிகம் இல்லை அந்த ஔவையார் இருந்த காலத்தில். இப்போ வந்து எல்லோருமே சரி சமமாக சம்பாதிக்கிறார்கள், நல்ல விதியை கூட மரியால் வெல்லலாம். அப்படி அந்த மாதிரி கருத்து தான் என்னோட கருத்து. ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமான உழைப்பு கடுமையான மன உளைச்சல். ஆண்கள் எவ்வளவோ உழைத்து வர வேண்டிய ஆண்களை கூட பெண்கள் வந்து அதிகமாக நேசிக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் அவர்கள் வந்து இரவு பகல் என்று பாராமல் எவ்வளோ நம்ம வண்டியில் இப்போ போயிட்டு இருக்காங்கனாக்கா நம்ம அவங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்கள பாதிக்க மாதிரி இருந்தால் அதை மெயினில் வச்சு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க, நம்ம அமைதியாக இருந்து நல்லபடியாக அனுப்ப வேணும். அவ்வளவுதான். அது மாற்றமாக நம்ம எதையுமே மாற்றுக்கட்டுக்க சொல்லி திட்டவோ எந்த விதமான குழப்பம் இல்லாமல் சென்று வந்தால்தான் அவர்கள் வந்து வீடு வந்து சேர நல்ல வாய்ப்பு மன சாந்தம் வேண்டும் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும். அது எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் எவ்வளவு செய்தாலும் நாம் வந்து அவர்களை குறை சொல்லவே கூடாது. அனைவரும் நான் பிள்ளைகளை வளர்க்கணும்னா ஆண் பிள்ளைகளுக்கு அதிக பாதுகாப்பு நம்ம பெண் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். விதி என்று ஒன்று உண்டு என்றால் விதியை வந்து பெண்கள் உழைக்கும் பெண்கள் அவர்களுக்கு வெளியுலகம் தெரியாமல் இல்லை, அனைவரும் நிச்சயமாக மாற்ற முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. இது மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது இந்த பாடல் மூலியமாக நான் எல்லோராக்குமே என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அக்கா பழைய 11th படிச்சிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய யூடியூப்லலாம் நிறைய பேச்சுக்கள்லாம் உரைகள்லாம் கேட்பாங்க. குடும்பத்தை பற்றி, குடும்பத்தை எப்படி நல்லா பார்த்துக்கணும், எப்படி எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும், எவ்வளோ அமைதியாக போகணும், எவ்வளோ வந்து சந்தோஷமாக எல்லாருக்கும் ஒரு இதமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மருமகள் பையன் தன்னோட கணவன் எல்லாருக்கிட்டேயும் குழந்தைங்கள்ட்டையும் பேரப்பிள்ளைங்கள்ட்டையும் நிறைய இந்த மகாபாரதம் ராமாயணம் அந்த மாதிரியான கருத்துக்களை பற்றி எப்பயும் பேசிகிட்டு இருப்பாங்க.
வெறும் பாடங்களை மட்டுமே படிக்காமல் வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை வச்சு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பெண் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். நம்முடைய குடும்பம் தான் நமக்கு கோவில் அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.